ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனும் கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணி துவக்க வீரர் மற்றும் அதிரடி வீரருமான ரோஹித் சர்மா தற்போது T20 போட்டிகளில் ஒரு அற்புதமான சாதனை செஞ்சு இந்திய அணியின் மூத்த வீரரான மகேந்திர சிங் தோனியோட ஒரு சாதனையை தற்போது சமன் செஞ்சிருக்காரு. அது பற்றின முழுமையான விபரத்தை பார்ப்போம். நேற்று நடந்த போட்டியில் இந்திய அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வியை தெளிவிட்டாங்க. இருந்தாலும் ரோஹித் சர்மா தற்போது சூப்பரான சாதனை செஞ்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் நேற்றைய போட்டியோடு சேர்த்து ரோஹித் சர்மா 98 T20 சர்வதேச போட்டிகளில் விளையாடி இருக்காங்க. மகேந்திர சிங் தோனியும் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 98 T20 சர்வதேச போட்டிகளில் தான் விளையாடி இருக்காங்க. இதன் மூலமாக தற்போது முதல் இடத்தை தோனியோடு பகிர்ந்திருக்கார் ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா முதல் முதலாக 2007 நடந்த T20 உலகக்கோப்பையில் தான் தன்னுடைய சர்வதேச T20 பயணத்தை தொடங்கினாங்க. அப்போது அவர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மனாக தான் களமிறங்கினாங்க. அதுவும் அல்லாது அவர் அப்போதைக்கு ஒரு பெரிய பேட்ஸ்மனும் கிடையாது, ஓரளவு சுமாராக விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மனாகவே இருந்தாங்க. அதன் பிறகு மகேந்திர சிங் தோனி அவருடைய திறமையை கண்டுபிடித்து அவருக்கு துவக்க வீரராக களமிறங்க வாய்ப்பு கொடுத்த பிறகுதான் தற்போது இந்திய அணியின் ஒரு நட்சத்திர துவக்க வீரராக உருவாகி உலகின் முன்னணி பேட்ஸ்மேன்களில் ஒருவராகவும் திகழ்றாரு. தோனியோட சிஷியனாகவே பார்க்கப்படுற ரோஹித் சர்மா தற்போது தன்னுடைய குருவோட சாதனை சமன் பண்ணியிருக்கிறது தற்போது அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் முன்னணி வீரரான சுரேஷ் ரெய்னா தற்போது 78 T20 போட்டிகளில் விளையாடி 2 இடத்துல இருக்காங்க. அடுத்ததான் விராட் கோலி 72 போட்டிகளிலும், அதற்கு அடுத்த இடத்துல யுவராஜ் சிங் 58 போட்டிகளிலும், அதற்கு அடுத்த இடத்துல ஷிகர் தவான் 52 போட்டிகளிலும் விளையாடி அடுத்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தற்போது ரோஹித் சர்மா மகேந்திர சிங் தோனி கூட முதல் இடத்தை பகிர்ந்திருந்தாலும் கூட கண்டிப்பா இவர் மகேந்திர சிங் தோனியை மிஞ்சி அதிகமான T20 போட்டிகளில் விளையாடி அந்த சாதனையை முறியடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் ரோஹித் சர்மா இந்த தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான 2 T20 போட்டிகளிலுமே 9 மற்றும் 12 இந்த ரன்கள் முறையை அடிச்சு ஏமாற்றம் அளிச்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.